கடந்த வாரம் மர்ம தேசத்தில் பலரையும் கவர்ந்த கதை இது. எதை பார்த்து பயந்தீங்க மிஸ் சுபா? ஆக்சுவலி வந்து எனக்கு ரெண்டு என்கவுண்டர்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் என்கவுண்டர் என்னன்னா வந்து நான் வந்து ஒரு நான் ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்ட். அப்ப நான் இப்போல வந்து பிராக்டிக்கலுக்காக நான் போயிருந்தேன், 1 இயர் அங்க இருந்தேன். அப்ப எங்களுக்கு கிடைச்ச ஹாஸ்டல் வந்து ஒரு வெரி வெரி ஓல்ட் ஹாஸ்டல். அப்ப ஏற்கனவே அங்க இப்போல இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் என்ன சொன்னாங்க, அந்த ஹாஸ்டல் பத்தி கொஞ்சம் இப்படி ஹாரர் ஸ்டோரி தான் சொல்லியிருக்காங்க. நான் வந்து அவ்வளவா வந்து அட் ஃபர்ஸ்ட் நாங்க வந்து என்கவுண்டர் பண்ணாதனால நான் அதை அவ்வளவா நம்பல. என்னன்னா வந்து நான் எப்பவுமே வந்து தூங்க போற முனைக்கு என்னோட காலையில நான் வந்து பாய்க்க வேண்டிய ஜாமெல்லாம் வந்து அழகா மேட்சில வச்சுட்டுதான் தூங்குவேன். காலையில எழுந்திரிச்சு பாக்குறேன், அந்த திங்ஸ் எல்லாம் வந்து கீழே விழுந்து கிடக்குது. ஆனா வந்து அந்த ரூம்ல வந்து நான் ஒண்டிதான் இருக்கேன். நான் எனக்கு வந்து ரூம்மேட் வந்து கிடைக்கல அந்த டைம்ல. அப்போ நான் வந்து எப்படின்னா வந்து ரொம்ப ஒரு ஏதாவது தூங்குறப்ப சின்ன சத்த கேட்டாலே எழுந்திரிச்சு அந்த மாதிரி டைப். ஆனா வந்து இந்த மாமெல்லாம் ஒழுங்குது வந்து எனக்கு எப்படி கேட்காம இருந்துச்சு. ஆனா நான் அதுக்கப்புறம் அதை பத்தி யோசிக்கவே இல்லை. அதுக்கப்புறம் வந்து நானு எங்க என்னோட ரூம்ல இருந்து நாங்க டாய்லெட் போனோம்னா ஒரு ஃபியூ ரூம் தாண்டிதான் போனோம். எவ்ரி 5 ரூம்ஸ்க்கு ஒரு டாய்லெட் இருக்கும். அப்ப ஒரு நைட் ஒரு ஏர்லி மார்னிங் 3 o'clock அந்த மாதிரி இருக்கும். நான் டாய்லெட் போயிட்டு திருப்பி வர்றப்ப எனக்கு ஒரு மாதிரி எப்படி கூஸ் பம்ப்ஸ் ஆகி என்ன வீட் ஆன் பண்ற மாதிரி இருந்துச்சு. ரொம்ப அப்படி முட்டிக்கிட்ட எல்லாம் வந்து வெயிட்டா அந்த மாதிரி ஆன மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் ரொம்ப பயந்து வேகமா ரூம் குள்ள ஓடிட்டேன். ஆனா அந்த டைம் வந்து நான் வந்து எதையுமே பாக்கல. எனக்கு ஜீன்ஸ் வந்து என்னோட நெக் பின்னாடி மட்டும்தான் ஒரு மாதிரி ஃபீல் பண்ண மாதிரி இருந்துச்சு. கொஞ்சம் ஹெவியா ஃபீல் பண்ணிருக்கு. ஒரு மாதிரி நெக்ஸ்ட் என்னமோ நம்மள வந்து கூசுற மாதிரி கூசின மாதிரி இருந்துச்சு உங்க கழுத்துக்கிட்ட. பட் முட்டிக்கிட்ட ரொம்ப ஹெவியா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுச்சு. நான் சொன்னீங்க மத ஹெவியா இருக்கிற மாதிரி. அப்படின்னா என்ன நடந்திருக்கும் நினைக்கிறீங்க? ஏதோ ஒண்ணு உங்க மேல ஏறி உட்கார்ந்து இருந்திருக்கோ? அதுதான் எனக்கும் தெரியல. ஆனா எனக்கு வந்து நடக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமா ஃபீல் பண்ண மாதிரி எனக்கு இருந்துச்சு அந்த டைம்ல. ரொம்ப ஒரு ஷார்ட் டிஸ்டன்ஸ் தான் எங்க ரூமுக்கும் அந்த டாய்லெட்டுக்கும். ஆனா எனக்கு ரொம்ப அப்படியே நடக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருந்த மாதிரி இருந்துச்சு. நான் என்ன போய் நான் எதையும் ட்ராக் பண்ணி இழுத்துட்டு வர மாதிரி எனக்கு ஃபீல் பண்ணிச்சு அந்த டைம்ல. ஓகே, ஆல்ரைட். அடுத்தது மூன்றாவது என்னன்னா வந்து அந்த மாதிரிதான் 7 PM இருக்கும். அப்ப நான் வந்து சாப்பிட்டு மங்களா கழுவுனா நம்ம ஸ்டில் டாய்லெட்டுக்கு தான் போனோம். நான் போயிட்டு வரேன், என்னோட ஃப்ரெண்டோட ரூம் கதவு வந்து லைட்டா திறந்துருக்கு. எங்களோட அந்த ஹாஸ்டல் நான் சொன்ன மாதிரி ரொம்ப ஓல்ன்றனால கதவோட கதவு திறந்துட்டோன்னு அதுல அட்டாச் பண்ண மாதிரி வந்து கேபினெட் எல்லாம் இருக்கும். அப்போ நான் நடக்கிறேன், நடந்து போறேன், அந்த கதவு திறந்துருச்சு. நான் பாக்குறேன் அங்க வந்து ஏதோ ஒரு கருப்பு கலர் உருவம் தலையில வந்து தூடும் மாதிரி. ஆனா வந்து நம்ம அம்மா எல்லாம் சாரம் பைப்பாங்கல்ல வீட்டுல, அந்த மலேஸ் எல்லாம் கூட சாரம் பைப்பாங்க, தூடும் மாதிரி போட்டுட்டு நம்ம நிக்கிது. நான் எதுக்கும் வந்து மேக்ஸிம பண்ணேன், ஒருவேளை என்னோட ரூம்மேட் வந்து அந்த ரூம்ல இருக்காங்க, அவங்க வந்து எப்பவுமே சாரம் யூஸ் பண்றவங்க, ஒருவேளை அவங்களோட சாரம் தான் வந்து அவங்க வந்து தொங்கிட்டு இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு நான் திருப்பி வந்து பின்னாடி வந்து பாக்க அங்க ஒண்ணுமே இல்ல. ஆனா நான் இத எந்த ஒரு துணியும் எதுவுமே தூங்கல, ஜஸ்ட் அந்த கேபினெட் மட்டும்தான் இருக்கு. ஆனா நான் வந்து இதை நான் வந்து சொல்லிட்டேன் என்னோட லைஃப்ல. அப்பதான் நான் வந்து அதை ஃப்ரெண்ட் கூட நான் பார்த்தேன். மூஞ்சுனா ஒண்ணுமே தெரியல, ஆனா வந்து அவங்க தலையில வந்து சாரம் மாதிரி போட்டிருந்தாங்க, கூடம் மாதிரி போட்டிருந்தாங்க சாரம். என்னவா இருந்திருக்கும்? என்னவா இருந்திருக்கும்னு எனக்கும் சரியா சொல்ல தெரியல. ஆனா வந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸ் மெலி ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் நான் கேட்டுப்பா, அவங்க சொன்னாங்க 7 மணிக்கு வந்து அவங்களுக்கு வந்து சாமி கும்புற டைம். அந்த டைம்ல வந்து ரொம்ப சத்தம் போட்டுக்கிட்டு அப்படிலாம் இருக்கக்கூடாது. ஆனா அந்த நாள்ல வந்து எங்க அந்த என்னோட ஃப்ரெண்ட்ஸோட ரூம் மேமா வந்து ரொம்ப சத்தமா இருந்துச்சு. அவங்க அப்படியே எல்லாமே கத்திக்கிட்டு அந்த மாதிரி இருந்தாங்க. அப்ப அவங்க சொன்னாங்க அந்த மாதிரி டைம்ல வந்து சாமி கும்புற டைம்ல அந்த மாதிரி சத்தம் எல்லாம் போடக்கூடாது. அந்த டைம்ல வந்து இந்த மாதிரி கிரியேச்சர்ஸ் எல்லாம் வந்து வெளியே வர நேரம் நம்ம ரொம்ப சத்தம் போட்டு இருந்தோம்னா அவங்களை நம்ம வந்து வெல்கம் பண்ற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இது வந்து என்னோட என்கவுண்டர். செகண்ட் என்கவுண்டர் என்னன்னா நான் வந்து பாட்டுக்கு பிறகு உங்களுடைய செகண்ட் இன்சிடென்ட் பத்தி பேசலாம்.
கடந்த வாரம் மர்ம தேசத்தில் பலரையும் கவர்ந்த கதை இது. மிஸ் சுபா அவங்களுடைய ஹாஸ்டல்ல ஈ போல நடந்த சம்பவத்தை நம்மோடு பகிர்ந்துகிட்டாங்க. அடுத்தது என்ன நடந்தது சொல்லுங்க. நெக்ஸ்ட் என்னன்னா, இது வந்து இந்த ஈபோ ஸ்டோரிக்கும் இதுக்கும் வந்து டோட்டலி சம்மந்தமே இல்ல. என்னோட வீட்டுல நாங்க என்கவுண்டர் பண்ணது, எங்க வீட்டுல வந்து 20 இயர்ஸா நாங்க வந்து இந்தோனேஷியன்லயே பிடிச்சிருந்தோம். அப்ப 22 வயசா இருக்கிறப்ப அப்ப நான் வந்து ஹாஸ்டல் கேள்வி உள்ள ஹாஸ்டலுக்கு நான் வந்துட்டேன் மாதிரி. அப்ப அவங்க எங்க வீட்டுல வந்து அவங்க அமேஸ் கூட வந்து கொஞ்சம் அப்படி பிரச்சனையா அந்த மாதிரி இருந்துச்சு. அப்ப வந்து நானு என்னோட மொழி ஃப்ரெண்ட் அவங்களோட அக்கா அந்த அக்காவோட ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க நாங்களாம் வந்து சாப்பிட போயிருந்தோம். அப்ப எங்க பேரண்ட்ஸ் இருந்து கால் வந்துச்சு, இந்த மாதிரி மேட் கூட வந்து எங்க அம்மாவுக்கும் மேட்க்கும் வந்து அவங்க ரெண்டு பேருக்கும் வந்து ஆர்கியூமெண்ட்ஸ் நடந்துச்சு. அப்ப வந்து நானு கொஞ்சம் டவுனா இருந்தா அப்ப என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்டுட்டோன்னு இப்ப நான் சொன்னா, அப்ப அவங்க சொன்னாங்க இது வந்து நீங்க சும்மா விடாதீங்க, இந்த மாதிரி நான் எங்க வீட்டுல நடந்த கொஞ்சம் பிரச்சனையா சொன்னேன் அவங்க கிட்ட. இந்த மாதிரி அவங்க என்னன்னா வந்து எங்க வீட்டுல வந்து 20 இயர்ஸா அவங்க வச்சிருந்தோம், அவங்களுக்கு ஃபுல் சேலரி கொடுப்போம், ஆனா வந்து அவங்க வந்து செய்யற ஒரே வேலை வந்து சமைச்சிருக்கு மட்டும்தான் அவங்க செய்வாங்க, மத்த எல்லா வேலையும் நாங்க தான் செய்வோம். ஒரு 6 மந்த்ஸா அவங்களோட நடவடிக்கையிலேயே வந்து கொஞ்சம் அப்படியே ஒரு மாற்றமாவே இருந்துச்சு. எப்படின்னா வந்து ரொம்ப ரூடா நடந்துக்கிறது அந்த மாதிரி எல்லாம் ரொம்ப காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப என்னோட மலிய ஃப்ரெண்ட் அவங்க அக்கா கிட்ட நான் சொன்னப்போ அவங்க சொன்னாங்க, இவங்க சும்மா விடாதீங்க, இந்த மாதிரி மேபி வந்து அவங்க வந்து ஏதாச்சும் செஞ்சிருக்கலாம் அப்படின்னு. ஆனா வந்து நாங்க எங்க ஃபேமிலியில நாங்க யாருமே வந்து இங்க செய்வேன்னு அதெல்லாம் அவ்வளவா நம்ப மாட்டோன்றனால நான் வந்து சொன்ன எல்லாம் வாய்ப்பு இல்லைன்ட்டு. ஏன்னா வந்து எங்க மீட்டுமே வந்து அவங்க எப்படின்னா வந்து ரொம்ப இந்த வெளியில எல்லாம் எங்கேயுமே போக மாட்டாங்க, நம்ம எல்லாம் கூட்டிட்டு போனாதான் அவங்க வெளியிலேயே போவாங்க. அவங்களுக்கு ஒரு பஸ் எடுத்து ஒரு டாக்ஸி எடுத்து வெளியில போறதுக்கு எல்லாம் வந்து அவங்களுக்கு தெரியாது. அப்ப இந்த மாதிரி வாய்ப்பு இல்ல அப்படின்னு சொல்லிட்டோம்னா, அப்ப அவங்க சொன்னாங்க மேபி வேணா நாங்க வந்து எங்களோட ரெசிடென்சியல் ஏரியால இருக்கிற அந்த கூட்டுறவங்க கூட பேசி அந்த மாதிரி கூட அவங்க ஏதாவது செஞ்சிருக்கலாம், எதுக்கோ பாருங்க அப்படின்னு சொன்னாங்க. நானும் அதை வந்து ரொம்ப லைட் ஆயிடுச்சிட்டேன், அதை வந்து அவ்வளவா நான் யோசிக்கல. அதுக்கப்புறம் நான் அந்த காடியில ஏறி போறப்ப என்னோட அந்த மெலி ஃப்ரெண்டோட அக்கா கேட்டாங்க, இந்த விஷயத்த நீ சால்வ் பண்ணணும்னு நினைக்கிறேன், அப்ப நான் சால்வ் பண்ணா ஓகே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவங்க கண்ணு மூடி இன்னுமே அவங்க கையில வந்து இன்னமும் செஞ்சாங்க, ஒரு மாதிரி செய்கலாம் செஞ்சாங்க கண்ணு மூடிக்கிட்டு. ஆனா ரொம்ப அப்படியே ஹெவியா ப்ரீத் பண்ணிக்கிட்டு அப்படிலாம் இன்னமும் ஜாமான் எடுத்து வைக்கிற மாதிரி அப்படிலாம் செஞ்சுட்டு இருந்தாங்க. செஞ்சு கண்ணு முடிச்சோடனே வாமிட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப அவங்க சொன்னாங்க, உங்க மேட் வந்து வீட்டுல என்னமோ செஞ்சிருக்காங்க, அது வந்து என்ன செஞ்சிருக்காங்கன்னா வந்து உங்க அப்பா வந்து அவங்க பேச்ச கேட்டு அவங்கள வந்து அனுப்பாத மாதிரி செஞ்சிருக்காங்க அப்படின்னு. அவங்கள இதுக்கு அவங்களோட அவங்க நாட்டுக்கே திரும்பி அனுப்பாம நாங்களே வச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி செஞ்சிருக்காங்க அப்படின்னா. அப்ப வந்து நான் வந்து அது அவ்வளவா நம்பல, ரொம்ப அப்படியே பிளேனா சொல்ற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவங்க ஒன்னொன்னா எங்க வீட்டுல என்ன இருக்கோ அது அவங்க செஞ்சுக்கிட்டு அவங்க அந்த கண்ணை மூடிக்கிட்டு என்னமோ செஞ்சுக்கிட்டு ஒன்னொன்னு சொல்றாங்க எங்க வீட்டுல என்ன இருக்கு அப்படின்னு. நாங்க அப்பதான் வந்து வீடு வந்து புதுசா ரெனோவேட் பண்ணிருந்தோம், அதுக்கு முன்னுக்கு எங்க வீட்டுல வந்து பின்னாடி ஸ்லைடிங் டோர்லாம் இருக்காரு. அப்ப அவங்க சொன்னாங்க, உங்க வீட்டோட பின்னாடி ஸ்லைடிங் டோர் எப்பவுமே சாத்தே வச்சிருங்க, திறந்து போட்டு வைக்காதீங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் வெளியில வந்து நீங்க நிறைய எங்க அம்மா கார்டனிங் ரொம்ப செய்வாங்க, நீங்க வெளியில நிறைய வந்து கார்டனிங் செய்யணும் அப்படிலாம் சொல்றாங்க. வீட்டுல அவங்களோட என்னோட மேட்டோட ரூம் வந்து ரூம்ல அவங்க பேட் வந்து ரோல் பண்ணி வச்சிருப்பாங்க, அது வரைக்கும் கூட சொன்னாங்க. அப்புறம்தான் அவங்க சொன்னாங்க, எங்க மேட் வந்து இப்படி செஞ்சாங்க, அந்த சாப்பாடு வழியா செஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு. எங்க மேட் வந்து என்ன பண்ணுவாங்க, அவங்க வந்து வீட்டுல இருக்கிற குடிக்கிறதுக்கு மட்டும்தான் வீட்டுல உள்ள தண்ணி யூஸ் பண்ணுவாங்க, மத்தபடி வந்து துணி துவைக்கிறதுக்கோ இல்ல மோப் பண்றதுக்கோ அவங்க வந்து வெளியில போய் தண்ணி பிடிச்சிதான் வருவாங்க. அதெல்லாம் கூட அந்த என்னோட ஃப்ரெண்டோட அக்கா வந்து சொன்னாங்க, அவங்க வந்து இந்த மாதிரி எல்லாம் செய்யறாங்க, அதுக்கு காரணம் என்னன்னா வந்து உங்களோட உங்க வீட்டு தண்ணிய வந்து அவங்க பாய்க்க கூடாதுன்ற ஒரு காரணம் தான் அப்படின்னு. அப்புறம்தான் எனக்கு ஒன்னொன்னா கிளிக் பண்ணிச்சு, நாங்க வந்து சமைச்சோம்னா அவங்க சாப்பிட மாட்டாங்க, ஆனா வந்து ரொம்ப வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்க, சோறு மட்டும் அவங்கதான் சமைக்கணும் அப்படின்னு ரொம்ப வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. நாங்க போயிட்டு சோறு சமைக்கிறதுக்குள்ளேயே அவங்க டக்குன்னு முந்திக்கிட்டு போயிட்டு எப்படியாச்சும் சோறு ஆக்கிடுவாங்க. அப்படி அவங்க சோறு ஆக்கலன்னா அதனால அவங்க வந்து சாப்பிடவே மாட்டாங்க. அப்புறம் அப்புறம் என்ன சொன்னாங்கன்னா, நிறைய வந்து அவங்க வந்து வீட்டுல வந்து குவையெல்லாம் சொல்லுவாங்க அப்படின்னு. அதுவும் உண்மைதான், அவங்க வீட்டுல வந்து சம்பந்தமே இல்லாம யாருமே சாப்பிடலனாலும் வீட்டுல வந்து சும்மா சும்மா குவைய சொல்லுவாங்க அவங்க சாப்பிடுறது. ஆனா அவங்களும் வந்து அது வந்து அவங்க சாப்பிட மாட்டாங்க, மிச்சப்பட்டுதான் போவோம்.
அவங்க சொன்னபடி வந்து என்ன சொன்னாங்கன்னா வந்து எங்க அப்பாவோட ஹார்ட் வெறிக்கும் வந்து அது கருப்பாயிருச்சு, அது கருப்பானுமே குடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து அவங்க சொன்னாங்க, சாரிங்க ஒரு நிமிஷம் அப்படியே லைன்ல இருங்க, பாட்டுக்கு பிறகு மேலும் பேசுவேன் என்னதான் நடந்துச்சுன்னு. கடந்த வாரம் மர்ம தேசத்தில் பலரையும் கவர்ந்த கதை இது. சொல்லுங்க அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? நீங்க ஒண்ணும் கவலைப்படாத, இன்னும் ஒரு மூணு நாள் இந்த பிரச்சனை எல்லாம் சரியாயிரும் சொல்லிட்டு நாங்களும் அவங்களும் வந்து ஒரே கொண்டோலதான் தங்கியிருந்தோம். எங்களோட ஹாஸ்டலும் அதே கொண்டுதான், அவங்க அந்த அக்காவோட வீடும் அதே கொண்டுதான். டூ டேஸ் நான் வந்து அவங்களை பார்க்கவே இல்லை. அப்போ திருப்பி நான் அவங்கள போயிட்டு பார்த்தப்ப அவங்களோட உடம்பு ஃபுல்லா முதுகுல எல்லாம் அவ்வளவு நிறைய லூப்ல இருக்க அவ்வளவு ப்ரூசஸ். அவங்க சொன்னாங்க இந்த டூ டேஸா வந்து அவங்க வீட்டுல இருக்கிற விஷயம் என்ன அவ்வளவு மிரட்டுது. என்னால வந்து காலையில 5 மணிக்கு வந்து அவங்க சாமி ஓதுவாங்கல்ல, அந்த டைம்க்கு அப்புறம் தான் என்னால தூங்கவே முடியுது. 2 நாளா எனக்கு ரொம்ப மிரட்டிக்கிட்டு இருக்கேன் நீ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட சத்து தூக்கி காமிச்சாங்க. அவ்வளவு நிறைய ப்ளூ பிளாக் மார்க்ஸா ப்ரூசஸ், அவ்வளவு நிறைய ப்ரூசஸ் இருக்கு. நீ இந்த விஷயத்துல தலையிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அப்புறம் வந்து ஒரு நாங்களும் ரொம்ப வந்து கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கோம் இவங்களை வந்து அனுப்புறதுக்கு. ஆனா வந்து நான் ஃபர்ஸ்ட் நம்பல, ஏன்னா நான் வந்து அந்த டைம் வந்து கோவிட் பீக்ல இருந்துச்சு அந்த டைம். அப்ப நான் என்னாலயும் வந்து அவ்வளவு ஆப்ஷனா வந்து வீட்டுக்கு போக முடியாது. அப்ப எங்க அம்மா கிட்ட நான் கால் பண்ணி சொன்னப்ப எங்க அம்மா சொன்னாங்க, ஆமா ஒரு நாள் நான் வந்து அவங்களோட எங்க அம்மா வந்து அவங்க ரூம் லைட் திறந்துருக்குன்ட்டு அழைக்க போனாங்களாம். அவங்க ரூமும் ஸ்டடி ரூமும் ஒரே ரூம் தான். அப்ப ரூம் லைட் அழைக்க போனப்ப எங்க மீட் வந்து தம்பிகிட்ட சொல்லிருக்காங்கன்னா, உங்க அம்மா வந்து என்னோட பேக்கல செக் பண்ண வேணாம்னு சொல்லி நான் இங்க யாருக்கும் ஒண்ணு செஞ்சு வைக்கலன்னு அவுட் ஆஃப் ப்ளூ அவங்க அந்த மாதிரி ஒரு வேர்ட் சொன்னாங்களாம். ஆனா வந்து அந்த டைம்ல வந்து எங்க யாருக்குமே தெரியாது அவங்க செஞ்சிருக்காங்களா இல்லையா, அந்த தாட் கூட எங்களுக்கு இல்ல. நான் சொல்லிட்ட அப்புறம் தான் எங்க அம்மா இந்த விஷயத்தையே சொன்னாங்க, இப்படி வந்து நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் இது நடந்த ஒரு 2 வீக் கூட இல்ல, எப்படியோ நான் அவங்களை வந்து அனுப்பியாச்சு. ஏன்னா வந்து எப்பவுமே வந்து இந்தோனேஷியன் மீட் எல்லாம் அனுப்பணும்னா ஒன்னு ஃபிளைட் வழியா அனுப்பணும், இல்லைன்னா வந்து போர்ட் பிளான்ல இருந்து அனுப்பணும். பட் சின்ஸ் கோவிட்னால போர்ட் பிளான்ல இருந்து எந்த ஒரு ஷிப்பும் வந்து இந்தோனேஷியா போல. ஸோ நாங்க இப்படி கஷ்டப்பட்டு ஜேபில இருந்து அவங்க அப்புறம் அனுப்பணும். அப்புறம் ஒத்துக்கிட்டாங்களா கிளம்புறதுக்கு? ஒத்துக்கிட்டாங்க, பட் ஸ்டில் கான்டாக்ட்லயே இருந்தாங்க. இந்த விஷயம் நடந்து அது வரைக்கும் முடியாது முடியாதுன்னு சொல்லிக்கிட்டே இருந்தவங்க, இந்த விஷயம் நடந்து ஒரு 2-3 டேஸ்ல வந்து அவங்க வந்து நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டாங்க. அவங்களே வாய் திறந்து சொல்லிட்டாங்க நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் எதனால அவங்க அப்படி சொன்னாங்க? அதுவும் எனக்கு தெரியலக்கா. ஆனா வந்து என்னோட அந்த ஃப்ரெண்டோட அக்கா சொன்னாங்க, அவங்களுக்கு இத கத்து தந்தவங்க எல்லாம் வச்சு அவங்க வந்து சாமி கும்பிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க இதுக்காக. அப்பா என்ன சொன்னாரு? அப்பாவுக்கு இந்த விஷயம் தெரியாதுக்கா. ஓ, இந்த விஷயம் வந்து ஏன்னா வந்து ஒண்ணுனா வந்து எங்க அப்பாவுக்கு வந்து இதுல எல்லாம் நம்பிக்கை இல்லை. இந்த விஷயம் நடக்கிற வரைக்கும் எங்களுக்கு வந்து இதுல எல்லாம் நம்பிக்கையே இல்லை, இந்த செய்வனே இல்லை, அதுல எல்லாம் நம்பிக்கையே இருக்காது. பேயெல்லாம் வந்து எங்க வீட்டுல வந்து அப்படி ஒரு ஜோக்கா தான் எடுத்துக்கோங்க தவிர இந்த மாதிரி ஒரு சீரியஸான மேட்டரா எடுத்துக்கவே இது வரைக்கும் அந்த மாதிரி எடுத்துக்கிட்டதே இல்லை. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் எங்க வீட்டுல இந்த மாதிரி ஒரு விஷயம் நாங்க வந்து என்கவுண்டர் பண்றோம். இப்ப நீங்க ரேடியோல பேசுறது அப்பா கேட்டாதான் அப்பாக்கே தெரியும் இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு அவர் வீட்டுலன்னு. திருப்பி அவங்க வரேன்னு ரொம்ப ஆசைப்பட்டு பாசமா கேட்டாங்கன்னா என்ன சொல்லுவீங்க? ஐயோ வேணும். கடந்த வாரம் மர்ம தேசத்தில் பலரையும் கவர்ந்த கதை இது.
நடந்தது என்ன திரு ராய்? ஓகே, அது வந்து ஏற்கனவே இயர் 2000 வந்து நான் வந்து ரிசார்ட்ல வேலை செஞ்சேன். ஒரு லிமோசின் டிரைவரு. ஸோ இப்போ என்னாச்சுன்னா, அந்த இடத்துல வந்து உங்களுக்கு தான் தெரியுமா, அந்த இடத்துல ரொம்ப டேட்டு சூசைட் ரொம்ப நடந்திருக்கு அந்த ஏரியாவில். ஸோ மீ ஃபார் மீ எனக்கு வந்து அது நார்மல் தான், அது ஒன்றும் அப்படி ஒன்றும் டிஸ்டர்பன்ஸ் வரல. அதில் வாட் வாட் ஹேப்பன் வாஸ், ஒரு கான்சர்ட் ஓடுச்சு ஒரு வாட்டி இயர் 2002 2003 அரவுண்ட் தட்லாம். அந்த கான்சர்ட் ஓடும் போது திஸ் போனியம் அட இமிட்டேஷன் குரூப்லாம் ஆக்சுவலி அவங்கெல்லாம் அவங்க வந்தாங்க. ஸோ அவங்கள வந்து என்ன செஞ்சேன், அவுட் ஒன் ட்ராப் தான் மீன் கோலும் போ. ஸோ அப்போ அவங்கள ஏற்றிட்டு ஒரு 4 பேர் நான் ஏற்றிட்டு போயிட்டு இருக்கப்பேன், வாஷிங் மீலாம் ஹவுஸ் டிஸ்பிளேஸ் அண்ட் ஆல் த இட் லுக்ஸ் ஈரி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போ நம்மளும் கதையை சொல்லிட்டு வந்துட்டு இருந்தோம் அவங்கள்ட்ட, கதையை சொல்லிட்டு இந்த மாதிரி இந்த இடத்துல நிறைய பேர் கம்மி சூசைட் பண்ணியிருக்காங்க, அப்புறம் மர்டர் டு சூசைட் அப்படின்னு சொல்லிட்டு கதை சொல்லிட்டு அந்த காரக் ரோட்டில் வந்துட்டு இருக்கேன் நான். காரக் ரோட்டில் வந்துட்டு கதை சொல்லிட்டு சென்ட் டு கேஎல் ரெடி, கேஎல் சென்ட் பண்ணிட்டு அப்போ நான் திரும்பி அவுட்டு கோ பேக் டு தி பேஸ் ரைட். அப்போ நான் வந்து கூட்டிட்டு போனது வந்து அந்த போனியம் ஆர்டிஸ்ட் குரூப், அது இன்விடேஷன் ஆர்டிஸ்ட் போனியம் குரூப் மாதிரியே பாடுவாங்க. ஓ, நாலு பேர். முக்காசி பேருக்கு நோட்டீஸ் பண்ணுவோம், காலு முட்டிச்சு தழுவுற மாதிரி ஒரு மாதிரி எல்லாத்தையும் நிறைய பேருக்கு இருக்கா, எனக்கு நிறைய வாட்டி இந்த மாதிரி ஃபீலிங் வந்திருக்கு. பட் அந்த மாதிரி அந்த காலகைவியில் அந்த கொம்பா தாண்டி எடுத்தோன்னு எனக்கு அந்த மாதிரி ஃபீல் வந்தோன்னா மனசுல என்ன சொல்லிக்கிட்டேன், நார்மல் தான் சொல்லி. ஆனா செகண்ட் டைம் வந்து ஓங்கி ஒரு எட்டு தெரிஞ்சு பாருங்க சீட்டை, அது நீங்க தனியே வந்துட்டு இருக்கும் போது. ஆமா, ரோட்ல காடியே இல்ல, தண்ணியா வந்துட்டு இருக்கேன்னா முதல் வேலை என்ன செஞ்சா, நான் என் பின்னால பக்கம் கண்ணாடி தூக்கி விட்டேன், தூக்கி விட்டு உடுக்குள்ள லைட் ஆன் பண்ணி விட்டேன். ஆன் பண்ணி விட்டுட்டு நான் வந்து போவாங்க, ஒரு காடியே ஓடல, நல்ல காடியில முழுக்க கல்ல நின்று இறங்கி ஓடணும் கூட முடியாது, நம்மளால நிக்கவும் முடியாது ஓட முடியாம இருந்ததுனால. அப்ப என்ன செஞ்சுட்டேன், கொஞ்சம் ஸ்பீடா பண்ணிட்டு அது திரும்ப மேல கிண்டிக்கு போயிட்டு என் ஹாஸ்டலுக்கு நான் போய் சேர்ந்துட்டேன். சேர்ந்துட்டு ஹாஸ்டல் போனா இப்ப அந்த ஹாஸ்டல்ல வந்து நான் தான் சீனியர் ரூம்மேட்டு. ஸோ என்னோட மெட்ரஸ் வந்து டபுள் மெட்ரஸ் போட்டு வச்சுட்டு கொஞ்சம் விண்டோ சைட்ல தான் நான் உட்காந்துருவேன், படுத்திருப்பேன். ஸோ போய் ஷவர் பண்ணிட்டு வந்து படுத்தோம்னா எப்பயும் தூக்கம் வர்றதுக்கு இந்த குப்புரை தான் படுத்தோம். போது குப்புரை படுத்தோடனே கொஞ்ச நேரம் கழிச்சு கொஞ்சம் கண் இழுக்கல, ஒன்றும் இழுக்கவே இல்லை, ஒன்றும் தூங்கவே இல்லை கண்ணுக்கு சார். என் மெட்ரஸ் மேல நடந்து வர்றாங்க யாரோ, அப்படியே ஆமா அப்படியே கிளியரா ஃபீல் பண்ணுது. மத்த எங்கிட்ட அமுக்குது, ஐ மீன் நான் நடுவில் தான் கத்திக்கிட்டு கொஞ்சம் அழுகுற மாதிரி, கொஞ்சம் என்னதான் சொல்லுதுன்னு தெரியல. சைனீஸ் வந்து சைனீஸ் தான் ரொம்ப எனக்கு கேட்கிற மாதிரி இருக்கு. நானும் இப்போ ரெஸ்ட்ல மாதிரி போட்டு அப்படி அமைச்சாலும் நானும் முடிஞ்ச அளவுக்கு அப்படி இப்படி பக்கத்துல உள்ள கூப்பிட அவனும் தான் விளங்க மாட்டேங்குது. அப்புறம் எனக்கு அப்படி இப்படி முந்தி ஒரு கையை தூக்கிட்டேன், ஒரு கையை தூக்கினேன்னா கொஞ்சம் பிரேயர் சொல்லி ஒரு கையை தூக்கினேன்னா அப்ப அது இல்ல, அது முடிச்சு பார்த்தனா இப்ப ஒண்ணுமே இல்ல. சோ இந்த சம்பவம் நடக்கும் போது என்ன அமுத்துன்னு சொன்னீங்களே, அப்போ வந்து ரூம் யாரும் இல்ல, அவனும் இருக்காங்க படுத்துக்கிட்டு இருக்கானுங்களா, ரெண்டு ரூம் அவன் படுத்துக்கிட்டு இருக்கான், அவனுக்கு ஒண்ணுமே கேட்கல. என்னைய ஒண்டிதான் மத்தமல ஏறி வந்திருக்கு. ஆமா, யாரும் தெரியல. என்னவா இருந்திருக்கும், என்ன நடந்திருக்கும் நினைக்கிறீங்க? ஆக்சுவலி தெரியலையே, இப்போ போகும்போது நான் தான் கதை பேசிட்டே போடணும், கலைஞரிச்சு ஏறி உட்காந்து கூடிய வந்துட்டு வந்துட்டாங்களோ என்னமோ எனக்கும் தெரியலையே. இதை பத்திலாம் அது ஒரு ஆமா கூட வந்துருச்சு அப்படின்னு நினைக்கிறீங்க? அப்படிதான் ஜஸ்ட் நார்மல் அப்படித்தான் நினைக்கிறேன். பட் இந்த மாதிரி இன்சூரன்ஸ் வந்து அமுத்துற அமுத்துல ரொம்ப வந்துருக்கு, நானும் அதுல சண்டை போட்டு எழுந்திருக்கேன், நார்மலா இருந்துச்சேன். பட் திஸ் ஒன் வாஸ் குவைட் டிஃபரண்ட் பிகாஸ் ஃப்ரம் த டிரைவிங் ரைட், அதனாலதான் அப்படி அங்க வர வரைக்கும் அந்த மத்தியில் நான் எதிர்பார்க்கல, அந்த மாதிரி நடந்து வரணும். அப்ப அதுதான் பாக்கெட் அது நடந்து வந்த சார், அந்த ஒண்ணு அது பின்னால எத்தினது ஒண்ணு, ரெண்டாவது வந்து இந்த நடந்து மத்தமது நடந்தது